ஒருத்தவன் திடீர்னு இறந்துடுறான். அவன் இறந்து போயிட்டான்னு அவனுக்கு தெரியறது முன்னாடியே கடவுள் ஒரு பெட்டியோட அவன் கிட்ட வந்துடுறாரு. கடவுள் வந்து வா மகனே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றார். உடனே அவன் அதுக்குள்ளேயுமா எனக்குன்னு நான் போட்ட திட்டம்லாம் இன்னும் நிறைவேற்றவே இல்லையே. உடனே கடவுள் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றார். உடனே அவன் அந்த பெட்டியில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கடவுள் இது எல்லாமே உன்னுடைய உடைமைகள் தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்னுடைய உடைமையா, என்னுடைய பொருள் இந்த பணம் எல்லாமே இந்த பெட்டியில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த கடவுள் நீ சொன்ன எல்லாமே இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கு நான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் அப்படின்னா என்னுடைய நினைவுகளா அப்படின்னு கேட்குறான். உடனே கடவுள் அது காலத்தோட கோலம் அப்படின்றார். உடனே அவன் என்னுடைய திறமையா அப்படின்னு கேட்குறான். உடனே கடவுள் அது உன் சூழ்நிலையோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் அப்படின்னா என்னுடைய குடும்பமும் நண்பர்களும் அந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே கடவுள் இந்த குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நான் படைச்சது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் அப்படின்னா என் மனைவி மக்களா அப்படின்னு கேட்குறான். உடனே கடவுள் உன் மனைவி மக்களும் உனக்கு சொந்தமானவங்க கிடையாது, அதுவும் இதயத்தோடு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த பெட்டியில் இருக்கிறது என்னோட ஆன்மாவா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே கடவுள் அது உன்னுடையதல்ல, அது என்னுடையது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் ரொம்ப பயத்தோடு அந்த கடவுள்கிட்ட போய் அந்த பெட்டி எனக்கு கொடுக்குறீங்களா நான் திறந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி திறந்து பார்த்தா அது காலியான பெட்டி. ரொம்ப அழுதுகிட்டு கடவுள்கிட்ட எனக்குன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அந்த கடவுள் அதான் உண்மை வாழ்க்கை அப்படின்னா நீ கடக்கிற ஒவ்வொரு நொடியும் தான், நீ வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கானது தான், அதை நீ சந்தோஷமாக வாழணும், எதையும் தனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இது ஏன் சொல்றேன்னா நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நமக்காக படைக்கப்பட்டது. நாம் அந்த நொடியில வாழாம காலம் கடந்து போய் கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம், வாழ்க்கையில வாழணும், சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும், அதுக்கு என்ன தேவையோ அதை தேடி போறோம். கவலைகள் வரும் போகும், ஒரு நேர கவலைக்காக மிச்ச இருக்கிற 23 மணி நேரத்தை சோக வாழ்க்கையில கொண்டு போகாதீங்க. இருள் வந்தா சூரியன் வர மாதிரி கவலைகள் வந்தா விரைவில் உங்க எல்லாருக்கும் சந்தோஷங்கள் காத்துட்டு இருக்கு. நன்றி.